Hi friends, welcome to Koma Samayal. இன்னைக்கு நம்ம Koma Samayalல முட்டைய வச்சு 65 செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எக் 65 செய்ய தேவையான பொருட்கள் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், corn flour மாவு 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன், ஒரு எலுமிச்சபழ சாறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வயர் விஸ்க வச்சு இப்ப முட்டையை நல்லா அடிச்சிரலாம். நல்லா அடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த முட்டையை வேக வைக்க போறோம். அதனால இதல லைட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இத நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சிரலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த ஸ்டாண்ட் வச்சிரலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதனால இந்த மாதிரி சுத்தி தடவிக்கோங்க. இப்போ நம்ம அடிச்சு வச்ச முட்டை இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை உள்ள வச்சிரலாம். இந்த மாதிரி சின்னதா தட்டை போட்டு உள்ள இருக்க பாத்திரத்துல மூடி வச்சிருங்க. இப்போ மேல இருக்க இந்த பாத்திரத்தையும் மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டை வேகட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். corn flour மாவு, அரிசி மாவு, சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு தூள், எலுமிச்சபழ சாறு, மஞ்சள் தூள் இது எல்லாமே ஒன்னா சேர்த்து கலக்கிக்கங்க. நம்ம ஏற்கனவே முட்டை வேகத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் லைட்டாக கலருக்காக கேசரி பவுடர் போடுறேன். வெந்திருச்சான்னு பார்த்துடலாம். ஒட்டாம வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து மசாலாவோடு சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பேன் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம்.
ஸ்லிம்லயே வச்சி வரங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஒரு பக்கமா வேக வேக திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் சுவையான எக் 65 ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த டிஷ் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க